மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் யா டிஜிட்டல் தமிழ். வீடியோ தமிழ்னு பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற ஃபோட்டோவை நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கோ இல்லைனா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்காக நம்ம எப்படி கிரியேட் பண்ணுற சொல்லி நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க, இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை எப்படி கிரியேட் பண்ண சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேணால் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்துருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் தகவல் PSD ஃபைலெலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் சேனல் பேஜை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான PSD ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேனல் பேஜ் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஃபோட்டோஷாப் CS3 தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் ஒரு நியூ பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். 8x12 சைஸில் 300 ரெசுலேஷன் வச்சு நான் ஒரு புது பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் பென் டூல் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து இந்த நியூ பேஜ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி விட்டுட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து இந்த 8x12 ஏற்றப்போல் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். அதை தொடர்ந்து லேயர் பேனலில் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன் ப்ளைனாக. அதுக்கப்புறம் நான் டெக்ஸ்ட் டூல செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி நான் வந்து 1 நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் கீபோர்டில் டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிங்கனாக்கா நம்பர்ஸோ இல்லை நீங்கள் வேர்ட்ஸோ எது வந்தாலும் வந்துடும். இந்த நம்பரை ஒரு போல்டான லெட்டர் நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து இந்த பாப்பாவுக்கு பக்கத்தில் வராமல் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த குழந்தை இருக்கிற இமேஜ் வந்து அந்த 1க்கு பக்கத்தில் பின்னாடி இருந்து பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு வேணும். இந்த கைக்கு கீழே இருக்கிற ஒரு பகுதி வரைக்கும் நம்ம வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ண போகிறோம். லாசியா டூல் செலக்ட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் கீபோர்டில் எல் ப்ரெஸ் பண்ணினாக்கா நான் உங்களுக்கு இந்த டூல் வந்துடும். நான் செலக்ட் பண்ணுற செலெக்ஷன்லேயே நம்ம கண்டிப்பாக ஃபெதர் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மூத்தான எட்ஜஸ் கிடைக்கும். நான் ஃபெதர் வந்து ஒரு 55 கொடுத்துட்டு அந்த செலெக்ஷன் பண்ண பகுதி வரைக்கும் நான் கண்ட்ரோல் ஜே பண்ணிவிட்டு செலெக்ஷன் பண்ண பகுதி வரைக்கும் நம்மளுக்கு டூப்ளிகேட் லேயராக வந்துடும். லேயர் பேனலில் அந்த லேயர் மட்டும் நம்ம இந்த 1க்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம். இப்போ பாருங்கள், அந்த 1க்கு பின்னாடி கையை வச்ச மாதிரியும் இந்த கை வந்து 1 வந்து அணைச்ச மாதிரியும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு நார்மலான ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக க்ரியேட் பண்ணுற இந்த PSD-யை நீங்களும் பயன்படுத்திக்கலாம். PSD-யோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கும் பாஸ்வேர்டு போட்டிருப்பேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். திரும்பவும் நான் டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிட்டு நான் அந்த பாப்பாவோட பேரை டைப் பண்ணிட்டு அந்த நேம் வந்து ரொட்டேட் பண்ணிட்டேன். ஒரு போல்டான லெட்டர் செலக்ட் பண்ணிட்டு அந்த பேர் வந்து இந்த 1 நம்பரில் வரப்போல் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். திரும்ப நான் இந்த ஃபைலை வந்து அப்படியே சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே ஒரு பார்டர் மாதிரி இந்த பாப்பா நிற்கிற இடத்துல ஒரு ஒயிட் பார்டர் மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். அதை தொடர்ந்து கீழே இந்த க்ரீன் கலர் முடிகிற இடத்துல ஒரு பார்டர் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லேயர் பேனலில் இங்கே பாருங்கள், லேயர் ஸ்டைலில் நான் வந்து இந்த 1 நம்பர் வந்து கொஞ்சம் எம்போஸ்ட் ஆகிடு தெரியுதா போல். பெவல் அண்ட் எம்போஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த 1 நம்பரை நல்லா எம்போஸ்ட் ஆகிட்டு தெரியற மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அந்த மெனுவிலே நான் வந்து ஸ்ட்ரோக் வந்து கிளிக் பண்ணிட்டு 1 நம்பருக்கு சுற்றியும் பார்டர் வரா மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபைல் டைப்பில் வந்து கிரேடியண்ட்டு வந்து செலக்ட் பண்ணிட்டு டபுள் கலர் வராமல் போல் நான் வந்து ஸ்ட்ரோக் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 1 நம்பர் வந்து எம்போஸ்ட் ஆகிடு தெரியற போலையும் அந்த ஸ்ட்ரோக் வந்து நம்மளுக்கு டபுள் கலரில் வந்து இந்த எம்போஸ்டில் நல்லா இன்னும் தெரியற போல் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக் அப்ளை பண்ண சொல்ல நம்மளுக்கு சிங்கிள் கலராக தான் அப்ளை ஆகும். அதே போல் அந்த ஃபைல் டைப்பில் போயிட்டு நம்ம இந்த கிரேடியண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான மல்டி கலர் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து வர வச்சுக்கலாம். அதுதான் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த ஃபைலை நான் வந்து ஒரு வாட்டி ஒர்க் பண்ணுறப்போ அப்படியே கண்ட்ரோல் எஸ் பண்ணி சேவ் பண்ணினே வரேன். இந்த ஃபைல் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறப்போ 8x12 சைஸில் ஒர்க் பண்ணோம். இந்த ஃபோட்டோக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபைலை வந்து நான் அப்படியே கிராப்டோவில் யூஸ் பண்ணி 15x18 அளவுக்கு வந்து நான் கிராப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேக்ரவுண்டில் நான் வந்து ஒரு கலர் பேக்ரவுண்ட் வந்து நான் செட் பண்ணுறேன். இந்த கலர் பேக்ரவுண்டில் கீழே டார்க்காக வேணுங்கிறதுக்காக ஒரு பகுதி வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டு ஃபெதர் கொடுத்து டார்க்காக மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், பக்கத்தில் இந்த 1 நம்பருக்கு பக்கத்துலையும் பாப்பாவுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு. அதை நான் வந்து 18x12 இருக்கிற ஃபைலை 15x18 அப்படின்ற அளவுக்கு மாற்றினவொடனே இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்துடுது. ஃபோட்டோவும் நல்லா ஸ்கொயராக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஃபைல் கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்பவும் நான் டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த பர்த்டே டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு ஃபாண்டை செலக்ட் பண்ணிட்டு பர்த்டே டேட்டு மந்த்து இயர் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைலுமே நம்ம தனித்தனியாக கிரியேட் பண்ணுறதுனால எப்போ நம்மளுக்கு தேவைப்பட்டாலும் ஒரு திரும்ப வந்து ரீமாடிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே ஸ்டெப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இந்த PSD-யில் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான கலர் பேக்ரவுண்டு டெக்ஸ்ட்டை வந்து நிச்சயமாக நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் இந்த 1 நம்பருக்குள்ளே இருக்கிற பேருக்கு நான் வந்து லேயர் ஸ்டைலில்
க்ரீடியண்ட்டு யூஸ் பண்ணி நான் அந்த டபுள் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அந்த டபுள் கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறப்ப வந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற டேட்டு வந்து கொஞ்சம் இன்னொரு வேறு ஒரு ஃபாண்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். தொடர்ந்து நான் சேனலில் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபோட்டோஷாப் தகவல், உங்களுடைய முழு ஆல்பத்தையே க்ரியேட் பண்ணக்கூடிய ஆல்பம் பிஎஸ்டி எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்த நண்பர்கள் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் புத்தம் புதிய ஆல்பம் பிஎஸ்டி ஃபோட்டோஷாப் தகவல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒன்றாம் நம்பர் மட்டும் கொஞ்சம் நம்ம இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்றப்பல கொஞ்சம் டார்க்காக வச்சா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால் அந்த ஒன்றாம் நம்பர் வந்து டெக்ஸ்ட் உள்ள செலக்ட் பண்ணிட்டு டார்க் பண்ணிட்டு ஏற்கனவே நான் கிரியேட் பண்ண பர்த்டே பிஎஸ்டிலேருந்து இந்த மாதிரி பிஎன்ஜி ஃபைலெல்லாம் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இந்த பாப்பாவோட பர்த்டேவும் இந்த பர்த்டே பிஎஸ்டியும் நான் வந்து சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தமிழ்னு பாருங்கள். இந்த மாதிரி 16:24 சைஸில் ஒரு பிஎஸ்டி ஃபைலும் 12:36 சைஸில் ஒரு 30 ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் உங்களுடைய ஐடியா க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபைல் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபைல் பிஎஸ்டி தேவைப்படாது, உங்களுக்கு இது ஒருக்கினே தெரியும் அப்படின்னாக்கா இதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். எல்லாமே நம்ம தனித்தனி லேயராக பண்ணதுனால இதில் இருக்கிற லேயர் வேணானாலும் நம்ம வேறு ஒரு லேயர் வந்து இதில் ஆட் பண்ணுறதாலும் ரொம்ப சுலபமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவிலேருந்து ஃபோட்டோஷாப் உதவியோட உங்களுக்கு தேவையான ஐடியா க்ரியேட்டிவ் ஏற்றப்பல நீங்கள் வந்து டிசைன் வந்து ஃபோட்டோஷாப்லேயே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப பயிற்சி முக்கியம். அதனால் நீங்கள் எடுத்த இமேஜ்லேருந்து இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் ஐடியாவோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.